السلام عليكم ورحمة الله وبركاته. كيلو يوند كيكا باتريك رضي الله جل سبحانه وتعالى القرآن لسورة القرآن الزاني لا ينكح إلا زانية أو مشركة என்று வரக்கூடிய ஒரு வசனம் கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு விபச்சாரி, விபச்சாரன் வந்து ஒரு விபச்சார பெண்ணையோ அல்லது ஒரு முஷ்ரிக்கான ஒரு பெண்ணை வந்து அவன் திருமணம் முடிக்க மாட்டான். அதே போன்று ஒரு விபச்சாரம் செய்திருக்கிற ஒரு பெண்ணும் வந்து இப்படி முடிக்க மாட்டாள் என்ற ஒரு விடயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் வந்து எதனை குறிக்கிறது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக பலர் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால், நாங்கள் வந்து திருமணம் முடிக்கின்ற போது சில நேரங்களில் வந்து உதாரணமாக அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், திருமணம் முடிக்கின்ற போது நாங்கள் ஏற்கனவே வந்து நாங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக நாங்கள் விபச்சாரம் செய்திருந்தால் நாங்கள் முடிக்கக்கூடிய பெண்ணும் வந்து விபச்சாரியாகத்தான் இருப்பாள் அப்படிங்கிற ஒரு கற்பனையை பலர் நினைத்து கொள்கிறார்கள். இது மார்க்கத்துக்கு முரணான ஒரு சிந்தனை. இந்த குர்ஆன் வசனத்தை நாங்கள் அப்படி விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் பின்னால் வரக்கூடிய அதே வசனத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்படி அதாவது வந்து ஒரு விபச்சார பெண்ணையோ அல்லது முஷ்ரிக்கான ஒரு பெண்ணையோ ஒரு விபச்சாரன் தான் முடிப்பான் என்றும், அதே போன்று ஒரு விபச்சாரி தான் ஒரு விபச்சாரமான ஒரு ஆணையும் ஒரு முஷ்ரிக்கான ஒரு ஆணையும் முடிப்பான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஹுர்ரிம தாலிக அலல் முஷ்ரிக் முஸ்லிமீன் மூமினீன், இது வந்து மூமின்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ எதை நாங்கள் புரிஞ்சுக்கணும் என்றால், ஒரு விபச்சாரியை ஒருவன் தெரிந்த, அதாவது ஜாஹிலியா காலத்தில் வந்து விபச்சாரம் என்பது ஒரு பிரதானமான ஒரு தொழிலாக காணப்பட்டது. விபச்சாரம் செய்வார்கள், பகிரங்கமாக விபச்சாரம் செய்வார்கள். இந்த ஒரு சூழல் இருக்கின்ற போதுதான் அப்புறம் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி மூமின்களுக்கு இது தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லி காட்டுறான். அப்போ ஒரு பெண்ணை வந்து விபச்சாரியாக இருக்கின்ற போது அவரை திருமணம் முடித்தால் நாங்கள் அதை முடிக்கின்ற ஒரு விபச்சாரியாக கருதப்படுவார். அதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் வந்து ஒரு மூமினான ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். அப்போ விபச்சாரம் செய்வார்களாக இருந்தால் ஒன்று அவர்கள் காபிராக அல்லது முஷ்ரிக்காக இருப்பார்கள். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள், லா இஸ்னி ஜானி ஹீன இஸ்னி வஹுவ மூமின், ஒரு மூமினான ஒரு ஆண் வந்து ஒருவர் வந்து மூமினாக இருக்கின்ற நிலையில் வந்து விபச்சாரம் செய்ய மாட்டார். லா இஸ்னி ஜானி ஹீன இஸ்னி வஹுவ மூமின். அப்போ இதிலிருந்து எதனை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் என்றால், விபச்சாரம் செய்தால் என்ன, அவர் மூமினாக இருக்க மாட்டார். ஏனென்றால் ஒரு மூமின் வந்து அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய ஒருவராக இருப்பார். அப்போ இது ஜாகிரியா காலத்திலே காணப்பட்ட ஒரு நிலைமையை தான் அல் குர்ஆன் இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறது. அப்போ நாங்கள் வந்து திருமணம் முடிக்கின்ற போது நாங்கள் பாவம் செய்திருந்தால், நம்முடைய மனைவி பாவம் செய்திருப்பார், அல்லது மனைவி நினைக்கக்கூடாது நாம் பாவம் செய்திருந்தால் ஒரு கணவன் வந்து பாவம் செய்திருப்பார் என்று நாங்கள் நினைப்பதற்கு மார்க்கத்தில் வந்து இதற்கு இந்த வசனத்தில் எந்த விதமான இடம்பாடும் கிடையாது. அப்படி நாங்கள் நினைப்பது கூட மார்க்கத்தினுடைய ஏனைய சட்ட விதிகளுக்கு அது முரணானதாக அமைந்துவிடும்.